கடந்த அன்பை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அளவு கடந்த அன்பு தமிழக மக்கள் மோடி அவர்கள் மீது வைத்து விட்டால் எப்படிப்பட்ட மனிதனும் கூட தடுத்து நிறுத்த முடியாது. வாக்கு பெட்டி என்பது அனல் பறக்கும். 40-40 என்பது தமிழகத்திலிருந்து சரித்திரம் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதர சகோதரர். எப்படி மோடி அவர்கள் தமிழகத்தின் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கின்றார்களோ அந்த அளப்பரிய அன்பை 2024 நாம் செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரர். நான் இன்னைக்கு வேற ஏதோ பேச வந்தேன், உங்களுக்காக வீடியோ எல்லாம் கொண்டு வந்தேன். திமுக அரசை பற்றி பேச வேண்டும், திருநெல்வேலி மேயர் சரவணன் அவருடைய 30% கமிஷனை பற்றி பேச வேண்டும், அவர் மீது திருநெல்வேலியினுடைய கவுன்சிலர் 41 பேர் அவர் மேயராக இருக்கக்கூடாது என்று அவருடைய கட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று வந்தேன். ஆனால் உங்களுடைய அன்பை பார்த்து என்னால் வெறுப்பாக பேச முடியவில்லை. அதற்கான நேரம் இருக்கும், அதற்காக நிறைய பேசுவோம், அதற்கான காலம் இருக்கிறது, இன்னும் நிறைய பேச போகின்றோம். ஆனால் உங்களுடைய அன்பினால் நான் திக்கு முக்காடி இங்கு நின்று கொண்டிருக்கிறேன். அன்பை மட்டுமே திருநெல்வேலியில காட்டிக் கொண்டிருக்கிறேன். யார் என்ன செய்தாலும் கூட அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம எந்த தப்புமே தமிழ்நாடு நடக்காது. சில நேரத்துல பொறுத்து போயிடுறேன், சில நேரத்துல பாவனை விட்டு தொலைகிறீங்க, சில நேரத்துல புழைச்சி போனுகிறீங்க, சில நேரத்துல ஓடி போயிருன்னு சொல்றேன், சில நேரத்தில் ஓட்டு போடுறேன் திருடி பார் இன்னொரு முறை மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்றேன். அதெல்லாம் உங்க அன்பு தான், உங்க அன்பு. 1967 தேர்தலிருந்து எல்லாம் உங்க அன்புல பல பேர்த்துக்கு பல வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நான் உங்களிடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்களுக்கு அன்பை மட்டுமே விதைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை அன்பை நான் கொடுப்பேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அளப்பரிய அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். எதை பத்தி யோசிக்க, உங்களுடைய நலனை பாரதிய ஜனதா கட்சி பார்த்துக் கொள்ள வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இல்லாட்டி வேர்க்க வெறுகிருக்க 182 கிலோமீட்டர் எதுக்கு நடக்கணும், 1300 கிலோமீட்டர் எதுக்கு நடக்கணும். ஜனவரி 11 இந்த யாத்திரை முடியும் பொழுது 1300 கிலோமீட்டருக்கு மேல அந்த யாத்திரை நடந்திருக்கும். எதுக்கு நடக்கிறோம்னா, எங்களை நாங்கள் வருத்தி கொண்டு உங்களுக்கு சொல்றோம், ஐயா நீங்க இன்னும் ஓட்டே போடல, நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே எங்களை வருத்திக்க ஆரம்பிச்சிடும், நீங்க ஓட்டு போட்டா நாங்க யாரும் வீட்டில் உட்கார போறதில்லை என்கின்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்மன் என் மக்கள் யாத்திரை நடைபயணமாக தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எங்களை வருத்தம். யாரோ சொன்னா, அண்ணே நடைபயணம் ஆரம்பிக்கும் போது நீங்க கருப்பா இருந்தீங்க, இன்னைக்கு 23 கழிச்சு ரொம்ப கருப்பாயிட்டீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஜனவரி 11 முடிக்கும் போது ரொம்ப 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 கருப்பாயிருவேன் பாரு, அதை பற்றியெல்லாம் யோசிச்சு முடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், முகத்தை எப்படி மக்கள் பார்க்கின்றார்கள் இங்கே யாருமே பார்க்கணும், சட்டை எப்படி போட்டிருக்கோம், சட்டை கசங்கி இருக்கா. இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஒரு நாளைக்கு 4 மாற்றுவாங்க, நீ எல்லா அரசியல்வாதிகளையும் பார்க்கணும், சட்டைக்கு கசங்கி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு சட்ட கசங்க. எதற்காக இப்படி நடக்கின்றோம் என்றால், உங்களுக்கு உறக்கமான ஒரு செய்தியை சொல்லுகின்றோம், நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொடுக்கல, கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாரதிய ஜனதா கட்சி தன்னை வருத்தி கொண்டு இந்த அளவுக்கு போதுன்னா, நீங்க ஓட்டு மட்டும் போட்டா நாங்க சும்மா உட்கார்ந்துருப்போம், உங்களுக்காக போராடுவோம், உங்களை உயர்த்தியே தீர்வோம், ஏழையாக பிறந்தவன் ஏழையாக இருக்க வேண்டும் என்கின்ற கணக்கை தவிடு பொடியாக அடித்து நொறுக்கும், படித்த இளைஞனுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பை தமிழகத்திலே உருவாக்கி கொடுக்கும். லஞ்சம் என்பது அறவே இல்லை, லஞ்சம் என்பது தமிழகத்தினுடைய இலக்கணத்தில் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் வேலை செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகம் இருக்கா, எத்தனையோ பேரத்தை படிச்சேன், நிறைய பேர்த்தினுடைய பேரை படிக்காம விட்டேன், அவங்களுக்கு தெரியா சாதாரண மனிதர் ஒரு வாய்ப்புக்காக ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்றார். 5 எம்பி அப்படின்னு யாரும் நான் சொல்லுவேன், நயனாரணனை தவிர பல முறை எம்எல்ஏ நான் யாரையும் சொல்லுவேன், ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 5 எம்பியை விட 15 நன்றாக செயல்படக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நின்று கொண்டிருக்கின்றார். தேசப்பற்றோடு எப்பொழுதும் கூட தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காதவர்கள் மேடையிலே மேடைக்கு கீழ் நின்றுட்டு இருக்காங்க. அதனாலதான் இளைஞர்கள் சாரசாரே அவர்கள், எனக்கே ஒரு விதத்தில் அது பயத்தை ஏற்படுத்துகிறது. இளைஞர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பார்க்கும் பொழுது பயம் வருகிறது. பயத்தின் மூலமாக
நன்றாக செய்ய வேண்டும் என்கின்ற கடமையுணர்ச்சியும் வருகிறது. இத்தனை இளைஞர்கள் சாரை சாரையா முதல் தலைமுறை சாமானிய மனிதர்கள், அரசியல் இருந்து வெகு தூரம் இருந்தவர், ஏதோ ஒரு தீப்பறி அவர்களை தட்டி தூக்கி இருக்கு. எண்மன் எண் மக்கள் யாத்திரை நடந்து வர்றான், நேர்மையான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் நம்புறான். அதை பார்க்கும் பொழுது தலைவர்கிட்ட சொல்லுவேன், அந்த பயத்தோடு நமக்கு பொறுப்பு வர ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய பேச்சில இன்னும் கொஞ்சம் கவனம் இருக்கணும், சொல்லுகின்ற செய்தி பொருத்தமாக இருக்கும். பெண்கள் வர்றோம், குழந்தைகளை கொண்டு வர்றோம், மிகப்பெரிய பயம் பெண்கள் குழந்தைகளை கொண்டு வரோம். பிறந்த குழந்தை, ஒரு மாத குழந்தை, மூன்று மாத குழந்தை. ஒரு குழந்தைய ஒரு தாய் ஒரு அரசியல்வாதி கையில கொடுக்கறாங்கன்னா அந்த தாய்க்கு அந்த அரசியல்வாதியின் மீது அளவற்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அரசியல்வாதி பக்கத்திலேயே போகக்கூடாதுன்னு பெண்கள் நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களையும் நம்பி இந்த கூட்டத்துல அவர்கள் பெற்றெடுத்த குழந்தையை கொண்டு வந்து, இந்த குழந்தையை நீங்க ஒரு 2 நிமிஷம் வாங்கிக்க ஐயா, குழந்தைக்கு பேர் வையுங்க ஐயா, குழந்தையோட ஒரு போட்டோ எடுத்துக்கன்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கடமையுணர்ச்சியும் பொறுப்புணர்ச்சியும் இன்னும் அதிகமாகும். எப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கின்றான் நம்ம கட்சியில். பெரிய கட்சியின் மீது நம்பிக்கை இல்ல, பெரிய கட்சியினுடைய கூட்டத்துல பெண் குழந்தைகளை நான் பார்ப்பது கிடையாது. ஆனா நீ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில இத்தனை பெண் குழந்தைகளை கொண்டு வருகின்றார் என்றால் இந்த கட்சியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை, தவறு செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய உங்களுடைய மான், அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நிச்சயமாக மாற்றம் நடக்கும், அதற்கு தேவை உங்களுடைய அளப்பரிய அன்பு. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 2024 எங்களை பொறுத்தவரை திருநெல்வேலியை வென்றெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை, எங்களுடைய நோக்கம். குறிப்பாக மத்திய அரசினுடைய நேரடி கவனம் திருநெல்வேலியின் மீது இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், அடுத்த கட்டத்திற்கு திருநெல்வேலி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். இந்த இதிகாச புகழ்பெற்ற தாமிரபரணி என்று மாசுபட்டு கிடைக்கிறது, அதற்கு எப்படியாச்சும் மத்திய அரசு பேசி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய எம்பி பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய முதல் ஸ்பீச்சில் முதல் பேச்சில் தாமிரபரணிக்கு தனியாக ஒரு நிதியை வாங்கி கொண்டுதான் வருவார். மாநில அரசு சுத்தப்படலாம், நாங்கள் சுத்தப்படலாம். அப்படிப்பட்ட கனவுகளோடு நாங்கள் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றோம். சாதாரண எம்பிக்களாக இருக்க மாட்டோம், மாற்றத்திற்கு அடித்தளம் எனக்கூடிய எம்பிக்கள் நம்மிடம் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீர்கள், குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுப்பீங்க எனக்கு தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கைவிட மாட்டீர்கள் என்று தெரியும். அந்த மனிதன் ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய மனிதன், எத்தனை எம்பிக்கள் வந்தாலும் கூட தமிழகத்திலிருந்து வந்து விடமாட்டார்களா என்று பார்க்கக்கூடிய நரேந்திர மோடிக்கு 1 என்ன 2 என்ன 3 என்ன 40க்கு 40 கொடுக்கிறோம் என்று நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த எல்லா தலைவர்கள் மேடை மேல இல்ல பின்னாடி இருக்காங்க, யாத்திரை நடப்பதற்கு உந்து சக்தியாக இருப்பவர்கள் முகமிங்கில்ல பேர் இல்ல அங்கங்க ஒழிஞ்சிருக்காங்க, அவர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி குடும்பத்துக்கிட்ட போகல, குழந்தைகளை பார்க்கல, நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கான 20 நாளா வீட்டுக்கு போகல, அந்த மாதிரி மனிதர்கள் இந்த யாத்திரையில் இருக்கின்றார். அவர்களுடைய உழைப்பு என்னை மிரள வைக்கிறது, எனக்கு மாநில தலைவராக ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நல்ல ஒரு பாதையிலே செல்கின்றது என்கின்ற நம்பிக்கை இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை குழுவை பார்க்கும் பொழுது அந்த அளப்பரிய நம்பிக்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து மிக முக்கியமாக பொதுமக்களாகிய நீங்கள், கட்சி தொண்டராகிய நீங்கள் இந்த நம்பிக்கையை தொடர்ந்து வையுங்கள். ஒரு நாளும் கூட, ஒரு நொடியும் கூட உங்களுடைய நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நடவடிக்கை இருக்காது என்கின்ற உறுதிமொழியை கொடுத்து தமிழக மக்களுக்காக ஊனோடு நரம்போடு உயிரோடு ரத்தத்தோடு சதையோடு உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும், தமிழகத்தை உயர்த்தும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தமிழ்நாடு ஜெயிக்கட்டும், பாரதம் ஜெயிக்கட்டும், நாளை நமது, 40 நமது, 2024 நமது என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தற்பொழுது உடுமலையைச் சேர்ந்த பிரவீன் அவர்கள் மீண்டும் வேண்டும் மோடி என்ற ஒரு பாடலை இசையமைத்திருக்கிறார்கள். அதை மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது வெளியிடுவார்கள்.